நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்துக்கிறேன். மொதல் ஏறி வந்தது என் காலில் ஆரம்பித்த வலி மாறு வலிக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் தலையிலே வலிக்கும் போல இருக்கு, கஷ்டமாக இருக்குது. ஆனால் நல்லா குளிர்ந்த காற்று வந்ததுக்கு ஏற்ற மாதிரி காற்று நல்லா அடிக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ முடிஞ்சவங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள். காற்று நல்லா ஜோப்பு அடைக்குது. இது சாதா காற்றுல மருத்துவ காற்று. கமான், இப்போ நம்ம அடுத்த ரெண்டாவது கட்டமான இடத்துக்கு வந்துருக்கிறோம். அந்த தண்ணியை பாருங்கள். இப்போ அந்த தண்ணியை தான் போய் பார்க்க போகிறேன். எங்கே வந்து வருதுன்னு வாங்க. நேச்சுரல் வாட்டரா, இந்த தண்ணியை குடிப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அங்கே நடந்து வந்து ரொம்ப தாகமாக இருக்குது. அதனால இப்போ தண்ணி குடிச்சு என்னுடைய எனர்ஜியை தாகத்தை தீர்த்துக்கிறேன். ஆமாம், இந்த தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா போய் போயிடும். சுவைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு கவர்லாம் போடக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பழகம் வச்சுருக்காங்க. இன்னொரு நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அங்கே தான் போகிறோம். என் கூட வாங்க, என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தோம். பாருங்க சுற்றுலா பயணிகள் எவ்வளோ ஆர்வமாக வராங்க பாருங்க, எவ்வளோ ஆர்வமாக வராங்க பாருங்க. இங்கே இப்போ ஒரு விதமான காற்று அடிக்குது. அந்த காற்றை வந்து நம்ம அனுபவிச்சாலே உடம்பெல்லாம் புல் அடிக்குது. நீங்கள் 100,000 ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி காற்று ஒரு சிலிண்டரில் பிடிச்சி கொடுங்கன்னா யாரும் பிடிச்சி கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். பழகிறது.